மேன்மை மிகு ஐநா சபை தலைவர் அவர்களே, 130 கோடி இந்தியர்கள் சார்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் 74வது அமர்வில் உரையாற்றுவது எனக்கு மிகப்பெரிய மரியாதைக்குரிய தருணமாக கருதுகிறேன். இது மிகவும் சிறந்த தருணம். ஏன் தெரியுமா? இந்த ஆண்டுதான் உலகமே மகாத்மா காந்தியடிகளின் 150வது பிறந்த நாளை கொண்டாட உள்ளது. அவருடைய கொள்கையான உண்மை மற்றும் அகிம்சை ஆகியவை இன்றும் உலக நாடுகள் அமைதி மற்றும் வளர்ச்சியை காண்பதற்கு தேவையான அடிப்படை விழுமியங்களாக அமைந்துள்ளதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, வளர்ந்து வரும் நாடான இந்திய திருநாட்டில் தூய்மை இந்தியா என்ற ஒரு மகத்தான திட்டத்தை அமல்படுத்தி கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 110 மில்லியன் மக்களுக்கு கழிவறைகளை அமைத்து கொடுத்து உலகின் மிகப்பெரிய தூய்மைக்கான இயக்கத்தை உருவாக்கி உலக நாடுகளுக்கு இந்தியா உத்வேகம் தரும் செயல்பாட்டை செய்துள்ளது. இதேபோல வளர்ந்து வரும் நாடான நாங்கள் உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்தி 500 மில்லியன் மக்களுக்கு இலவச மருத்துவத்திற்கான ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாயை ஆரோக்கிய நல நிதியாக ஒதுக்கி நாட்டு மக்களின் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம். இத்திட்டத்தின் அமைப்பும் சாதனையும் உலகத்திற்கே மக்கள் நலன் காக்கும் மருத்துவத்தில் புதிய பாதையினை அளித்துள்ளது என்றால் அது மிகையல்ல. இதேபோல நிதி மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் அனைத்து மக்களையும் இணைத்து பயணிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் செயல்படுத்தப்பட்ட திட்டம்தான் அனைத்து மக்களுக்குமான வங்கி கணக்கு திட்டம். இதன் மூலமாக கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 370 மில்லியன் வங்கி கணக்குகள் நாடு முழுவதும் துவங்கப்பட்டுள்ளது. இந்த முடிவானது உலக நாடுகளில் உள்ள அனைத்து அடித்தட்டு மக்களின் மனத்திலும் மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கி உள்ளது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நான் இங்கே உள்ளே வருகையில் நுழைவு வாயில் கட்டிடத்தில் ஒருமுறை மட்டுமே பயன்படும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதற்கு உலக நாடுகள் சபை அழைக்கிறது என்ற வாசகத்தை கண்டேன். ஆனால் இந்த நேரத்தில் இதனை நான் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். ஏனென்று கேட்டால், இந்தியாவில் ஏற்கனவே ஒருமுறை பயன்படும் பிளாஸ்டிக்கை ஒழிப்பதற்கு தேவையான ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கி துவக்கி வைத்து நடைமுறையும் படுத்தி வருகிறோம். அடுத்த 5 ஆண்டுகளில் நீர் சேமிப்பை பற்றி மட்டுமின்றி 150 மில்லியன் வீடுகளுக்கு தூய்மையான குடிநீரை கொண்டு செல்லும் திட்டத்தில் தீவிரமாக இறங்கி செயலாற்ற உள்ளோம். அதே போல 125,000 கிலோமீட்டர் தொலைவுக்கான சாலைகளை கட்டமைக்க உள்ளோம். 2022 இந்தியா தனது 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் போது இந்தியாவில் 20 மில்லியன் ஏழைகளுக்கு இலவச வீடுகளை கட்டி முடிக்கும் வேலை திட்டங்களையும் முடுக்கியுள்ளோம். உலக நாடுகள் 2030 காசநோய் ஒழிப்பு சபதத்தை எடுத்திருக்கும் இவ்வேளையில் நாங்கள் 2025 காசநோயை ஒழிக்கும் அளவிற்கான சுகாதார திட்டங்களை அமல்படுத்தி அந்த இலக்கை நோக்கி வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்குள் ஒரு கேள்வி எழலாம், எப்படி இந்தியாவில் இவ்வளவு வேகமான மாற்றங்கள், எப்படி இந்தியாவில் இவ்வளவு வேகமான வளர்ச்சிகள் என்று. இந்தியா 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு மிகச்சிறந்த கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது. எங்கள் கலாச்சாரம் துடிப்புமிக்க மரபுகளை கொண்டு உலகளாவிய கனவுகளை உள்ளடக்கியது. எங்களது இந்த கலாச்சாரம் ஒவ்வொரு உயிரினத்திலும் தெய்வீகத்தன்மையை கொண்டு அனைவரின் நலனுக்காகவும் பாடுபடுவதை ஊக்குவிக்கிறது. எனவே எங்கள் அணுகுமுறையின் அடிப்படையே பொது பங்களிப்பு தான். இதன் மூலம் வரும் பொது நலன் இந்தியாவுக்கானது மட்டுமல்ல, முழு உலகிற்குமானது. நாங்கள் உத்வேகம் பெறுவதற்கான காரணம் இதுதான். கூட்டு முயற்சி, அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை. இதுவும் இந்தியாவின் எல்லைக்கு உட்பட்டதல்ல, உலகிற்கானது. எங்களது இந்த முயற்சிகள் பரிதாபத்தின் வெளிப்பாடோ பாசாங்கின் வெளிப்பாடோ அல்ல. இவை முழுக்க முழுக்க கடமை மட்டுமே, கடமை உணர்வால் மட்டுமே ஈர்க்கப்பட்டு நடப்பவை. இந்த முயற்சிகள் அனைத்தும் 130 கோடி இந்தியர்களை மையமாக கொண்டவைதான். ஆனால் இது போன்ற முயற்சிகள், கனவுகள் உலகத்தின் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் இருப்பவைதான். முயற்சிகள் எங்களுடையவைதான். ஆனால் இந்த முயற்சியால் விளைவிக்கப்பட்ட பலன்களோ உலக மக்களுக்கானது. வளர்ச்சிக்காக பாடுபடும் ஒவ்வொருவரும்
இந்தியாவைப் போலவே தங்கள் வழியில் நாடுகளை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்ல எண்ணும் போது என்னுடைய இந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் வலுவடைந்து கொண்டே போகிறது. அவர்களின் சந்தோஷங்கள் மற்றும் துயரங்களை பற்றி நான் கேள்விப்படும் போது, எனக்கு தெரிய வரும்போது, என் நாட்டை விரைவான வேகத்தில் வளர்ச்சியடைய செய்வதற்கான என் தீர்மானம் இன்னும் கூர்மையடைகிறது, செழுமை பெறுகிறது. இதனால் இந்தியாவின் அனுபவம் அவர்களுக்கும் பயனளிக்கும். மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, உலகின் மிக பழமையான மொழியான தமிழில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் கவிஞரான கணியன் பூங்குன்றனார் இவ்வாறு எழுதினார். யாதும் ஊரே யாவரும் கேளிர். அதாவது, எல்லா ஊரும் நம் ஊரே, எல்லா மக்களும் நம் உறவினரே என்ற உயரிய கருத்தும் பொருளும் கொண்டது. எந்த எல்லைக்குள்ளும் அடங்காத இந்த உணர்வு இந்தியாவின் தனித்துவத்தை உலகிற்கே உணர்த்துகிறது. பல நூற்றாண்டுகள் பழமையான சகோதரத்துவ பாரம்பரியத்தை கொண்ட இந்தியா அதனை மேலும் வலுப்படுத்த கடந்த 5 ஆண்டுகளில் ஐக்கிய நாடுகள் சபையின் குறிக்கோள்களுக்கு இணங்கி மற்ற நாடுகளிடையேயும் உலக நலனுக்கும் இடையிலான நல்லுறவை பேணும் வகையில் செயல்பட்டு வருகிறோம் என்பதை இந்நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கடுமையான உலகளாவிய சவால்கள் மற்றும் சிக்கல்களை எதிர்கொள்ள கூட்டு முயற்சிகளை இந்தியா விரும்புகிறது என்பதை இதிலிருந்து நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, புவி வெப்பமயமாதலுக்கு இந்தியாவின் பங்களிப்பு மிக குறைவுதான் என்பதை தாங்கள் இந்திய மக்களின் தனிநபர் உமிழ்வு மற்றும் வரலாற்று பக்கங்களை பார்த்தால் உணர்ந்து கொள்ள முடியும். எவ்வாறாயினும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருபுறம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் 450 GW இலக்கை அடைவதற்கு நாங்கள் கடுமையாக பணியாற்றி வருகிறோம். மறுபுறம் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம். புவி வெப்பமடைதலின் விளைவுகளில் ஒன்று இயற்கை பேரழிவு. இதன் எண்ணிக்கை தீவிரமாகும் அதே நேரத்தில் இவை புதிய பகுதிகளில் புதிய வடிவங்களில் தோன்றுகின்றன என்பதையும் நாம் உணர வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் பேரழிவை தடுக்கும் உள்கட்டமைப்பிற்கான கூட்டணி, அதாவது CDRI என்ற கட்டமைப்பை உருவாக்கியுள்ளோம். இது இயற்கை பேரழிவுகளை தாங்கக்கூடிய உள்கட்டமைப்பை உருவாக்க உதவும். மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, ஐநாவின் அமைதி காக்கும் குறிக்கோள்களுக்காக மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாதான் அதிகமான பங்களிப்பினையும் தியாகங்களையும் செய்த நாடு என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் நாங்கள் உலகிற்கு யுத்த மொழியை கற்றுக் கொடுத்தவர்கள் அல்ல, புத்தரின் அமைதி மொழியை பயிற்றுவித்தவர்கள். இதனால்தான் இந்தியாவின் குரல் பயங்கரவாதத்திற்கு எதிராக வலுவாக ஒலிக்கிறது. உலகத்திற்கு தீவிரவாதத்தின் தீமையை உணர்த்தவே நாங்கள் அதற்கு எதிராக தொடர்ந்து போராடியும் உலக நாடுகளிடம் தீவிரவாதத்தை வேறறுக்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தியும் வருகிறோம். இது எந்த ஒரு தனி நாட்டிற்கும் மட்டுமல்ல, உலகத்திற்கும் மனித சமூகத்திற்கும் மிகப்பெரிய சவால்களாக இருப்பவைகளுள் இதுவும் ஒன்று என்பதை உணர்த்தவே பயங்கரவாத பிரச்சனையில் நம்மிடையே ஒருமித்த கருத்து இல்லாதது இந்த ஐக்கிய நாடுகள் மன்றம் உருவாவதற்கே அடிப்படையாக அமைந்த கொள்கைகளில் ஏற்பட்டிருக்கும் சின்ன சரிவாக நான் பார்க்கிறேன். அதனால்தான் மனிதநேயத்தை நான் உறுதியாக நம்புகிறேன். இது உலக நாடுகள் அனைத்தும் பின்பற்ற வேண்டியதும் முற்றிலும் இன்றியமையாததும் ஆகும். உலகம் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய தருணமாக நான் இப்போது உணர்கிறேன். மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, உலகத்தின் முகங்கள் இன்று மாறிக்கொண்டே வருகிறது. 21ஆம் நூற்றாண்டில் நவீன தொழில்நுட்பம் மனித சமூகத்தின் சமூக வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் சர்வதேச உறவுகளில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இத்தகைய சூழலில் பிரிந்துபட்ட உலகத்தை யாரும் விரும்பவில்லை. அனைவரும் விரும்புவது பரந்துபட்ட உலகத்தைத்தான். எங்களுடைய எல்லைக்குள் நாங்கள் அடைந்து கிடக்கும் விருப்பம் எங்களுக்கு இல்லவே இல்லை. இந்த புதிய சகாப்தத்தில் நாம் உலகத்திற்கும் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் புதிய திசையினை வழங்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, 125 ஆண்டுகளுக்கு முன்பாக
இந்தியாவின் ஆன்மீக குரு சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது பின்வரும் இந்த செய்தியை உலகத்திற்கே வழங்கினார். அதுதான் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் வேற்றுமையில்லாத தன்மை. இன்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் இந்த செய்தி சர்வதேச சமூகத்திற்கு பொருந்தும்படி இன்றும் அப்படியே உள்ளது. அதுதான் நல்லிணக்கமும் அமைதியும். மிக்க நன்றி.